Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். பொதுவா நம்ம வந்து கன்சீவ் ஆன உடனே நமக்கு வர மொத்த கியூரியாசிட்டி பாத்தீங்கனாக்கா நம்ம வயித்துல வளர்ற குழந்தை பாயா கேர்ளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் அதை கண்டுபிடிக்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்க ஆர்வம் வெளிநாட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் இருக்கா, அவங்க என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க கண்டென்ட் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி எதுனாக்கா டொமினிக்கன் ரிப்பப்ளிக். இந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள் வந்து கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கணிக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பூன் ஃபோக் நைஃப் மெத்தட். இது என்னன்னாக்கா ஒரு டைனிங் டேபிளில் மூணு சேர் போட்டுருவாங்க. அந்த ஒரு ஒரு சேருக்கு அடியிலையும் ஸ்பூன் ஃபோர்க் நைஃப் வச்சுருவாங்க. இதில் அந்த கர்ப்பிணி பெண் எந்த சேரை சூஸ் பண்ணி அதில் உட்காடுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க உட்காடுற சேருக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க உட்காடுற சேருக்கு அடியில் ஸ்பூன் இருந்தால் அவங்களுக்கு கேர்ள் பேபி அப்படின்னும், நைஃப் இருந்தால் அவங்களுக்கு பாய் பேபி அப்படின்னும், ஃபோர்க் இருந்தால் அது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் அவங்க கணிப்பாங்க. அடுத்து பங்களாதேஷ். பங்களாதேஷில் பார்த்தீங்கனாக்கா ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய முகம் நல்ல கலையாக இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னும், அவங்களுக்கு கண் கீழே கருவளையம் அப்படி இருந்து முகம் பொலிவு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி அப்படின்னும் கணிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கனாக்கா டர்க்கி. டர்க்கியில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்க கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து அதிகமாக விரும்பி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு பிறக்க போகிறது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி கணிப்பாங்க. ஒருவேளை அந்த கர்ப்பிணி வந்து இனிப்பு பண்டங்களை வந்துட்டு விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி அப்படின்னும், ஒருவேளை அவங்க புளிப்பான பொருளை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேர்ள் பேபின்னும் அவங்க கணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட். ஈஜிப்டில் இருக்க மக்கள் ஒரு சைடு வீட்டு ஒரு சைடு பார்லி அப்படின்னு விதைச்சிருக்க இடத்துல ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து யூரின் பண்ண சொல்லுவாங்க. அவங்க அதில் யூரின் பண்ணதுக்கப்புறம் எது ஃபஸ்ட்டு முளை விடுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒருவேளை வீட் ஃபஸ்ட்டு முளை விட்டுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு கேர்ள் பேபி அப்படின்னும், பார்லி ஃபஸ்ட்டு முளை விட்டுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பாய் பேபி அப்படின்னும் அவங்க கணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கனாக்கா யூஎஸ். யூஎஸில் நிறைய விதத்தில் கணிப்பாங்க. அதில் ஒரு சில மெத்தட் சொல்கிறேன். அவங்க வந்து மேல் வயிறாக இருந்துச்சுனாக்கா பாய் பேபி அப்படின்னும், கீழ் வயிறாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கேர்ள் பேபி அப்படின்னும் கணிக்கிறாங்க. இன்னொரு மெத்தடில் குழந்தையுடைய ஹார்ட் பீட் வந்துட்டு ஒரு 140 பிபிஎம், பிபிஎம்ன்றது பீட்ஸ் பர் மினிட், இந்த 140 பிபிஎம்க்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது பாய் பேபி அப்படின்னும், ஒருவேளை 140 பிபிஎம்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னும் கணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மொரோக்கோ. மொரோக்கோவில் குழந்தையோடைய பாலினத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை மல்லாக்க படுக்க வச்சுருவாங்க. அடுத்து அவங்களுடைய அந்த வயிற்றில் ஒரு பூச்சியை போடுவாங்க. அந்த பூச்சி அதனுடைய காலால் காலை ஊனிட்டு நின்றுச்சின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னும், அந்த பூச்சி தலைக்கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னும் அவங்க கணிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹங்கேரி. ஹங்கேரி நாட்டு மக்கள் வந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா ஒரு கர்ப்பிணி தாய் வந்துட்டு ஒரு ஸ்பைடர் வெப்புக்குள்ளே கையை விடணும், கையை விட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த வெப்பு வந்து டேமேஜ் ஆகும் இல்லைங்களா, அந்த டேமேஜ் ஆன வெப்பை ஸ்பைடர் திரும்ப சரி பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி அப்படின்னும், அந்த வெப்பை ஸ்பைடர் அப்படியே விட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேர்ள் பேபி அப்படின்னும் அவங்க கணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிரேசில். பிரேசில் நாட்டு மக்கள் வந்து குழந்தையோட பாலினத்தை கண்டுபிடிக்க அந்த கர்ப்பிணி தாயை சிக்கனுடைய ஹார்ட்டை சமைக்க சொல்கிறாங்க. அந்த ஹார்ட் வந்து எப்படி குக் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு பொண்ணா பையனா அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. அவங்க அந்த ஹார்ட்டை குக் பண்ணும்போது அந்த ஹார்ட் வந்து ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அவங்க அந்த ஹார்ட்டை குக் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகலை ஸ்பிளிட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாய் பேபி அப்படின்னு கணிக்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் எப்படி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி தாய் வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய வலது காலை எடுத்து வச்சு நடக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி அப்படின்னும், அவங்க இடது காலை எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேர்ள் பேபி அப்படின்னும் கணிக்கிறாங்க. அதே மாதிரி சைனாவில் இருக்க மக்கள் பார்த்திங்கனாக்கா சைனீஸ் கேலண்டரை யூஸ் பண்ணி தான் கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத கணிக்கிறாங்க. இந்த சைனீஸ் கேலண்டர் சைனாவில் மட்டும் இல்லாமல் இப்போ உலக அளவில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எல்லா கண்ட்ரிலையுமே இந்த சைனீஸ் கேலண்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைனீஸ் கேலண்டர் எப்படி யூஸ் பண்ணி கணிக்கிறது அப்படிங்கிறத நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சைனீஸ் கேலண்டருடைய ஒரு சைடில் வந்து மந்த் ஆஃப் கன்செப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா கடைசியாக தலை குளித்த மாதம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கனாக்கா ஏஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஜை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெலிவரி டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டெலிவரி டைமில் உங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஏஜோட இந்த மந்த்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேடிக்கு வந்து ஒரு 23 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு மார்ச் மந்த்து தான் அவங்களுக்கு மந்த் ஆஃப் கன்செப்ஷன் வச்சுப்போம். அந்த மார்ச் மந்தில் அவங்களுக்கு டெலிவரி டேட்டு கொடுக்கும்போது அந்த டெலிவரி டேட்டு டைமில் அவங்களுக்கு 24 ஏஜ் ஆயிருக்கும். ஸோ அந்த 24 ஏஜையும் அந்த மார்ச் மந்த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஜெண்டர் காட்டுதோ அந்த ஜெண்டரில் தான் அவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். இதே மாதிரி தான் மாயன் கேலண்டர் சொல்லிட்டு உலகளவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாயன் கேலண்டர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அம்மாவோட மந்த் ஆஃப் கன்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த மந்த் வந்து நம்பர், இப்போ வந்து மார்ச்னு எடுத்துக்கிறோம்னா மார்ச் வந்து 3வது மாதம், ஸோ 3னு எடுத்துக்கணும். இப்போ அந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து கன்சீவ் ஆன அந்த ஏஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு 23 அப்படின்னா, அந்த 23ங்கிறது ஆட் நம்பர், அந்த மார்ச்ன்றது 3வது மாதம், அந்த 3ங்கிறதும் ஆட் நம்பர். ஸோ ரெண்டுமே ஆட் நம்பர். ஆட் நம்பர் ஆட் நம்பர் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு கேர்ள் பேபி அப்படிங்கிறது மாயன் கேலண்டரில் இருக்குது. சைனீஸ் கேலண்டரில் டெலிவரி டேட் அப்போ என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த ஏஜை கம்பேர் பண்ணணும். மாயன் கேலண்டரில் மந்த் ஆஃப் கன்செப்ஷன் அப்போது என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜை தான் நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, அது ப்ரெக்னென்சி கிட்டு மாதிரியே இருக்குது. அது வந்துட்டு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் கிட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு வெளிநாடுகளில் கிடைக்குது, நம்ம இந்தியாவில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியாது, வெளிநாடுகளில் கிடைக்குது. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிட்டில் ஒரு சிரஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சிரஞ்சில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடியோடைய யூரின் எடுத்துக்கணும். இந்த கிட்டில் பார்த்தீங்கனாக்கா இங்கே இருக்க ஹோலில் அந்த யூரினை வந்து 2.5 ml வந்து அதில் விடணும். அடுத்த ஒரு நிமிஷத்தில் இங்கே இருக்க இண்டிகேட்டரில் உங்களுக்கு ரிசல்ட் காட்டும். இந்த இண்டிகேட்டரில் ஃபுல்லாக ரெட் கலர் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கேர்ள் பேபி, இதில் ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் வந்துச்சுனாக்கா அது பாய் பேபி அப்படிங்கிறதையும் இந்த கிட்டை வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதையும் வந்து இப்போ வெளிநாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டில் எப்படி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு வேளை நான் தெரியாமல் விட்டதை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.